பெற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமை ஆளென்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளிந்தாய் போற்றி பொவ்வாத சத்தத்தோழியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்க நாள் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன் நாடுடைய சிவமே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா இறைவா போற்றி போற்றி புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷே. சின்ன சின்ன விஷயங்களை ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நம்ம எடுத்து வாழ்க்கையில் பார்த்து நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற முயற்சிகளுக்கு நம்ம ஈடுபட்டுருக்கோம். அந்த முயற்சிகளுக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. உலகளாவிய எல்லா இடங்கள்லையும் இந்த ஆன்மீக தகவல், பிரத்யேகமாக புதுயுகத்தில் வழங்கக்கூடிய ஆன்மீக தகவல் ரொம்ப அழகாக எல்லாரும் பார்த்து செய்கிறது உண்டு. இது நம்ம ஒவ்வொருத்தருட்டையாக ஒவ்வொரு விஷயங்களாக இது நடைமுறையில் சாத்தியப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கின்னு இருக்கோம். இது ஆன்மீக தகவல் புஸ்தகமாகவும் இன்றைக்கி பிரத்யேகமாக பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சங்கு, அதே மாதிரி ருத்ராட்சம், அதே மாதிரி ஆன்மீக பொருட்களுக்குன்னே நம்ம வந்து இந்த ஆன்மீக தகவலில் சொன்ன விஷயங்களே இன்றைக்கி எல்லா இடங்கள்லேயும் நம்ம வந்து ஃப்ரான்ச்சைஸியாக கொடுத்துட்டுருக்கோம். வடபழனியில் ஆரம்பித்தாச்சு. எப்போ வேணால் நேரில் வந்து நீங்கள் இந்த பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம். அதே மாதிரி வேலச்சேரியில் ஆரம்பிக்க போகிறோம், அம்பத்தூரில் ஆரம்பிக்க போகிறோம், கோயம்புத்தூர், ஈரோடு, அதே போன்று பொள்ளாச்சி, திருப்பூர், இந்த இடங்கள்லேயும் ஃப்ரான்ச்சைசிஸ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. மதுரையிலையும் கேட்டிருக்காங்க. இப்படி நிறைய இடங்களில் நம்மளுடைய ஆன்மீக தகவல் நம்மளுடைய மாணவர்கள் மற்றும் பூஜா ஸ்டோர்ஸ் வச்சுருக்கிறவங்கள்லாம் இதை ரொம்ப அழகாக நம்மக்கிட்ட வாங்கியிருக்காங்க. 7397394829 என்ற எண்ணுக்கு நீங்கள் சப்போஸ் எங்கள் ஊர்லேயும் நான் ஆரம்பிக்கணும்னு வச்சுருந்தேன்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா, நேற்று நாம் கேட்ட கேள்வி நான் சொன்னேன், வீட்டினுடைய வலது புறத்துக்கு என்ன கிரகம், இடது புறத்துக்கு என்ன கிரகம்னு சொல்லி கேட்டிருந்தேன். வாஸ்து ரீதியாக நிறையா பேருக்கு இது தெரியாமல் இருந்திருக்கலாம். வீட்டினுடைய மத்திய பாகத்தில் நின்று, நீங்கள் வீட்டினுடைய மத்திய பாகத்தில் நின்று உங்களுடைய வலது புறம் சூரிய கலையாகவும் இடது புறம் சந்திர கலையாகவும் இயங்கக்கூடியது. அதுதான் நமக்கு வந்து நீங்கள் கிழக்க பார்த்து வீட்டில் போய் நேராக நின்று நடுவில் நின்று பார்த்துட்டிங்க, வலது புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அக்னி மூலை வரும். இந்த அக்னி மூலையில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அடுப்பு, அதே சமயத்தில் கிச்சன்லாம் நம்ம வச்சுருப்போம். அது வந்து சூரிய கலைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இடது புறம் பார்த்துட்டிங்கன்னா அதிகபட்சம் வாசல் வரது நம்ம பார்த்துருப்போம், இது சந்திர கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக வீட்டினுடைய வாஸ்து பிரகாரம் இது. இன்றைக்கி ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக ஒரு அற்புதமான வாஸ்து குறிப்பு நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி இனி வரக்கூடிய விஷயங்களில் ரொம்ப உடனே பயன் கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதற்கு முன்னாடி இன்றைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து ரீதியாக ஒவ்வொரு படிக்கட்டுக்கு பார்த்தீங்களா, இந்த படிக்கட்டுக்கு என்ன கிரகம், இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். சார், உங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் ரொம்ப உபயோகரமாக இருக்குது. வித்தியாசமான சில விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்கன்னு நிறையா பேர் சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. ஒரு அம்மா வந்து இப்போ இடப்பட்ட ஜாதகம் பார்க்க வந்தபோது கண்ணில் அவ்வளோ தண்ணி விட்டு அழுதாங்க. சார், உண்மையாக சொல்கிறேன், என் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பெரிய விடி வெள்ளினே சொல்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்துது நம்ம நிகழ்ச்சி. இதை நான் எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய புத்துணர்ச்சியும் மாற்றமும் ஏற்பட்டுது. இதற்காகவே உங்ககிட்ட வந்து நான் அந்த யானை கொண்டும் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சுதர்ஷன யந்திரமும் வச்சுட்டேன். அதுமாதிரி வேலையே இல்லாமல் இருந்தபோது எனக்கு இது ராஜகோபால மந்திரம் வந்து எனக்கு ரொம்ப உபயோகரமாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 24/2/2021 சார்வர் வருஷம் மாசி மாதம் 12ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம். காலை 11:57 வரை பின்பு பூசம். இன்றைய திதி துவாதசி. மாலை 4:41 வரை பின்பு திரையோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம். மூலம் பூராடம், தனுசு ராசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்னைக்கு பிரதோஷ நன்னாள், ரொம்ப விசேஷகரமான நாள். நமக்கு எந்த விதமான வினைகள் இருந்தாலும் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் பிரதோஷ வழிபாடு பண்ணுறது அவ்வளோ சிறப்புன்னு சொல்லுவாள். சட்டுன்னு அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரன் தான், மகேஸ்வரன் தான். அப்பேற்பட்ட பரமேஸ்வரருக்கு உகந்த நாள் பிரதோஷ நன்னால். அது மட்டும் இல்லாத இன்றைக்கி உலகளாவிய பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம். பெண்கள் அப்படிங்கிறது பார்த்துட்டுலாம் மகாலட்சுமிக்கு சமானம். பிரம்மனின் படைப்புகளில்
நிறைய நாழிகை எடுத்துக்கொண்டது பெண்ணின் படைப்பம். ஆனா அவள் சக்தி அவளுக்கு தெரியாதுன்னு சொல்வா. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்வரூபம் சக்தியின் வடிவம் பெண். ஆக இன்றைய தினத்துல பெண் குழந்தைகளை பாதுகாப்போம். இந்த பெண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம் யாரு அப்படின்னா இன்னைக்கு தேதி பிப்ரவரி 24 நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் அவர்களுடைய பிறந்த தினம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க. இந்த தின பிரதோஷம் சுப முகூர்த்தம் இருக்கு. இந்த தினத்துல நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவா புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான அற்புத பலாபலன்களை பிரத்யேகமாக பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள்ல சில நேரங்கள்ல நல்ல தைரியமாகவும் சில நேரங்கள்ல யதார்த்த பயங்களும் இருக்கும். இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ இப்படி ஆகும் கற்பனைக்கு பார்த்துட்டேன்னா இடம் கொடுத்துட்டோம்னா நிறைய விஷயங்கள். அதே மாதிரி அடிப்படையான சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் அடுத்த நிலைக்கு நான் போகணும், இன்னும் அடுத்தது சம்பாதிக்கணும், அடுத்தது சம்பாதிக்கணும், இதே மாதிரி இருக்கப்படாது. ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற போராட்டங்கள் மனசுல இருக்கும். அப்படி இருக்கும்போது பயங்களும் சேர்ந்து வரும். வழக்குகள் இருந்தா வெற்றி கொள்வேன். ஆனா சில விஷயங்களில் நம்ம நிறைய பயத்துக்கு இடம் கொடுத்துட்டோம்னா அடுத்தது யோசிக்கிறதுக்கு தோணும். வியாபார விஷயங்கள்ல அனுகூல்யம் உண்டு. புதிய வஸ்திரங்கள், புதிய துணிமணிகள் வாங்க, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இது நடக்காது அது நடக்காதுன்னு சொல்லி கவலைப்பட்டு இருந்த விஷயங்கள்லாம் போடும், மனசுல ஒரு பெரிய சந்தோஷங்கள். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கணும், தொழிலுக்குன்னு உள்ள இடம் பார்க்கணும், அது வாடகைக்கு லீஸுக்கு இல்லை சொந்தமா தொழில் இடத்தை மாற்ற வேண்டும். இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துருக்கோ, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவா, அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவா வாய்ப்பு முழுசாக தேடின்னு இருக்கவளுக்கு வெற்றி உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டானது தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்கள், சில நேரங்களில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியா தவறா சரியா தவறான்னு மட்டவா நிறைய அட்வைஸ் சொல்லும் போது நமக்கு ஏற்படும். ஆனால் அப்படி கிடையாது, தாராளமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சரியாக தான். வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரும். இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. மிதுனராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்பு இடமாற்றம் நன்மைதான். ஆனால் அது சரியான வேலை, இதை விட 10 மடங்கு சம்பாத்தியம் அதிகமானு பார்த்துக்கோங்க. மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்கள், ஆதாயம் இல்லாத ஒரு காரியத்தை பண்ண மாட்டேன். முந்தைய எல்லாம் ஃப்ரீயாக பண்ணி விட்டுருந்தது, இப்போ எப்படி இல்லை. ஒரு விஷயத்தை மனசில் ஏற்றுன்னு இவ்வளோ காசை நம்ம வெளியில் நிறுத்திருக்குமே, பண்ணிவிடுவோமா, வியாபாரம் நல்லா ஓடுமா அப்படின்னு யதார்த்த பதட்டங்கள் வரும், கவலைப்பட வேண்டாம். புத்திசாலித்தனமாக யோசிப்பேன். ஆனால் எதிரிகள் ஜாஸ்தி, மறைமுக எதிரிகள் ஜாஸ்தியாக இருக்கும். போன வருஷம் வந்து ஃபிக்ஸாக எடுத்து இடப்பட்ட காலகட்டத்தில் எல்லாம் லாக்டவுன் ஆகிடுத்து, எனக்கு இந்த காரியம் தடையாக எடுத்து வெளிநாடு போட முடியல. இனிமே வருமா அப்படின்னு கேட்குறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, சுகமான நாள். எதுவுமே நடக்காது நடக்காது நெகட்டிவ் பேசுகிறவாட்ட நிற்கவே படாதுங்க. பாசிட்டிவாக பேசுனா நம்ம பேசலாம், நெகட்டிவாக பேசுனா பேசப்படாது. ஒருத்தர் ரெண்டு பேருக்கு சண்டை, இவாளை பற்றி அவா பேசுகிறா அவளை பற்றி இவா பேசுகிறா, உங்களுக்கு பெரிய தலைவலியாக போயிடும். நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணலாம், தப்பு கிடையாது, உதவிகள் பண்ணலாம். அந்த உதவிகள் அவளுக்கு தேவைன்னா பண்ணுங்க, தேவையில்லாத உதவிகள் பண்ணால் உதவிக்கு பிரயோஜனம் இல்லை. நிறைய விஷயங்கள் நம்பிக்கையின் பேரில் செய்வில், அதில் தான் பிரச்சனை. உத்தியோக விஷயங்களில் அனுகூல்யம் உண்டு. வேலையாட்கள் மூலமாக பண வரவுகள் வரும். யதார்த்தமாக நம்மகிட்ட பேசுகிறா பழகிறான்னு சொல்லிட்டு செலவு பண்ணிடாதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு சிம்மராசி என்பர்கள். கன்னிராசி நேயர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடியவர், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. சில விஷயம் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஆகிடும். யதார்த்தமாக ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் பேரில் செயல்படுவேல் சிலது வெற்றி சிலது தோல்வி. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவா, டாக்டராக இருந்துருக்கோ, ஆடிட்டராக இருந்துருக்கவாளுக்கு அனுகூல்யம் உண்டு.
தீராத பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன், அந்த கடனுக்காக கடன் வாங்குறது தவிர்த்துக்கணும். ஒருத்தர் ஒரு பொறுப்புல விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா விட்டுட்டா அவ பார்த்துப்போன்னு நினைக்காதீங்க. பண விஷயங்கள்ல கவனம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிலம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, அப்பப்போ சில கவலைகள் இருக்கும். எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம், அந்த தைரியத்தை வைத்து செயல்படுவீங்க. யாரும் யோசிக்காத வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். பணம், சொத்து, வீடு, வாகனம், இதை பற்றி நிறையா பேசுவீங்க. புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். யாராவது ஒருத்தர் மூலமான உதவிகள் இன்றைய தினத்தில் வரும். இப்போ பெரிய மனிதர் மூலமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வாட்டை நம்ம பார்க்கணும்னு நினச்சோம், தானாக நம்மகிட்ட வராது. அஸ்ட்ராலஜராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஆன்மீகத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்க, கோயில் கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, திருமண மண்டபம் கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்குண்டான வேலைகளை உடனே தொடங்கலாம். கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிலம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு. துளாராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. ரிச்சிராசி நேர்களே, நன்மை உண்டு. பல நேரங்களில் நம்ம யோசிக்கக்கூடிய காரியங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி சிந்திப்பீங்க. வயசானவாளை கூடமாட இருந்து கவனிச்சுப்பேன். உணவு சம்பந்தமாக எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு சேருமா சேராதான்னு பார்த்துக்கோங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, சாஸ்தா வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்கள் பெரியவங்க எப்பவுமே சொல்லுவா, தேவையில்லாத பிரச்சனைக்கு போகக்கூடாதுன்னு. யாரோ பிரச்சனை பண்ணிட்டுப்பா, நம்ம சப்போர்ட் பண்ணப்படாது. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். காசு விஷயத்தில் கவனம் என்பது தேவை. எல்லா விஷயங்கள்லையும் கையெழுத்து போடப்படாது. ஒரு முடிவெடுக்கும் போது அவசரப்படப்படாது. இதெல்லாம் எப்பவுமே சொல்லுவா, இது மூலம் பூராட நட்சத்திரத்துக்கு, உத்திராட நட்சத்திரத்துக்கு அனுகூல்யம் உண்டு. நினைச்ச காரியம் நடக்கும். கனவுகள் படிதமாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மகர ராசி அன்பர்களே, வெற்றி உண்டு, லாபம் உண்டு. எதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சாலும் அந்த காரியங்கள் நடந்தே. திருமண காரியங்களுக்கு முயற்சி எடுப்பில் நல்ல பலன்கள் உண்டு. படிப்பு விஷயத்தில் முன்னேற்றம் உண்டு. குழந்தையை பற்றிய சதா கவலைகள். சில நேரங்கள் நம்ம இப்படி பண்ணிவிட்டோம், அப்படி பண்ணிவிட்டோம், இனிமேல் பண்ணப்படாதுங்கிற யோசனை. எல்லா விஷயங்கள்லையும் முன்னேற்றங்கள் உண்டு. பொலிட்டிக்கலாக இருந்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. சில நேரங்கள் புதிய பிஸ்னஸ் பற்றி சிந்திப்பில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ரொம்ப நாளாக நினைக்கிறேன், நடக்கலைன்னு நினச்ச விஷயத்தை திருப்பி தொடராதிங்க. கொஞ்ச நாள் விட்டு தொடருங்க, சக்ஸஸ் ஆகிடும். புதிய வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது போன்ற விஷயங்கள் அனுகூல்யமாக இருக்கும். ஜோதிட ரீதியாக சில சந்தேகங்களை தீர்த்துப்பில் சில பிராயசித்தங்கள் பண்ணிப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு. நினைத்த காரியத்தை வெற்றி அடையும் அற்புத வழிபாடு. கும்பராசி அன்பர்கள், ஒரு காரியத்தை எடுத்து அந்த காரியத்தில் இவ்வளோ பிரச்சனையா? நம்ம யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது சொல்கிறது? பிறருக்காக உழைக்கிறோம், பிறருக்காக எல்லாம் செய்கிறோம். இந்த மாதிரி நிறைய வேதாந்த கருத்துக்கள்லாம் இன்றைக்கி உங்கள் மனசில் தோணும். நமக்குன்னு ஒரு நிமிஷம் ஒதுக்கிறது கிடையாது. இப்படியே இருந்துட்டு இருந்தால் எப்படி? காசு இருக்குது, நிம்மதி இல்லை. உடம்பு இருக்குது, ஆரோக்கியம் இல்லை. சாப்பாடு இருக்குது, சாப்பிட முடியல. எல்லாம் இருக்குது, நேரம் இல்லை. இப்படி பல விதங்களில் யோசிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் நேரம் ஓடிகிட்டே இருக்கும், வேலை செஞ்சுட்டே இருப்பேன். காலை வேலைகளில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பில், மத்தியான வேலைகளில் வேலை அதிகமாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்கள், லாபம் உண்டு. முடியாதுங்கிற காரியம் முடியவே முடியாது. முடியும் அப்படிங்கிற காரியம் முடிஞ்சிடும். நடந்ததுக்கப்புறம் யோசிக்காதீங்க, நடக்கிறதுக்கு முன்னாடி நிறையா சிந்திங்க. சில விஷயங்கள்லாம் பணவரவுகளை கொடுக்கும். பெயர், புகழ், அந்தஸ்து கூடி வரும். எப்படி தான் இவா மட்டும் இப்படி இருந்துட்டு இருக்காளேங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நினைக்க முடியாத காரியங்கள்லாம் நடக்கும். அப்பப்போ சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். மற்றவாளுக்கு சார்ந்து போயிட்டல்னா பிரச்சனை இல்லை, உங்களுடைய விஷயத்திலையும் வெற்றி கொள்ள முடியும். பொலிட்டிக்கலில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு புதிய பதவி உண்டு. நிறையா பேர், நிறைய பழக்கங்களா, அதன் மூலமா அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்து ஆன்மீக தகவல்.
ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நிறைய பேர் வீட்ல சார் எனக்கு சந்தோஷம் இல்ல நிம்மதி இல்ல நான் என்ன எதனால எனக்கு இந்த பாதிப்பு ஏற்படுறது குடும்பத்துல இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எதை சார்ந்து இருக்கு வாஸ்து ரீதியாகன்னு கேட்டா எடப்பட்ட காலகட்டத்துல ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம் அந்த வீட்ல போய் வாஸ்து பாக்கும்போது என்ன பிரச்சனை இருக்கு அப்படியே யோசிச்சு பார்க்கறோம் நவக்கிரகங்களை சார்ந்து பார்த்தம்போது அந்த இடத்துல கேது வலுத்து இல்லை இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு அப்படி இருக்கும் பொழுது என்ன பிரச்சனைனா கன்னி மூலை தான் இந்த ஜாதகத்துக்கு பிரச்சனை அந்த கன்னி மூலை இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு நல்லா பேசின்னு இருப்பா ஹால்ல உட்கார்ந்து பேசின்னு இருப்பாங்க அந்த அம்மா உட்கார்ந்து கிச்சன்ல சமைச்சின்னு இருப்பா நல்ல எல்லாம் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது இவருக்கு பிடிக்காத போய்டும் ஒன்னு ரெண்டாவது பார்த்துட்டேன்னா அந்த ரூமுக்கு போன உடனே நிறைய பிரச்சனைகள் நிறைய இருந்துட்டு இருக்கு அப்போ அவளுக்கு பிரச்சனம் போட்டு பாக்கும்போது பாத்துட்டீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு தீர்வு வந்தது அந்த இடத்துல பெரிய விருட்சம் இருந்தது அந்த விருட்சத்தை இவா வந்து வதம் பண்ணியிருக்கான்னு ஏமா இது என்னமா இருந்தது அப்படின்னா சுவாமி இந்த வீடு கட்டும் போது அற்புதமான மரம் இருந்தது அந்த மரத்தை வந்து எடுத்துட்டு தான் அதை பண்ணும் இப்போ யதார்த்தமா மரம் எடுக்கிறது இன்னைக்கு யதார்த்தம் ஆயிடுச்சு அப்படி கிடையாது நீங்க காடுகள்ல மலைகள்ல மலைகளுக்கு பக்கத்துல இருக்க தோட்டம் துறவு வச்சிருக்கிறவா ஒரு மரத்தை வெட்டும்போது ஒரு செடியை இது பண்ணும்போது என்ன பண்ணுவான்னு பாருங்க அதுக்கு அவ்வளோ நியம நிஷ்டை கொண்டாடுவாங்க கிராமங்களில் ஏன்னா உயிருள்ள பொருள்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க சொன்னதே ஆ பாருங்கம்மா இந்த இடத்துல இப்படி பண்ணிவிட்டேன் அதனால இந்த இடத்துக்கு வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னேன் அப்படியா சார் நீங்கள் வந்தது எனக்கு நல்லதாக போச்சு அப்படியே எங்களுக்கு இன்னொரு வீடு கட்டின்னு இருக்கோம் அதையும் பாருங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது கரெக்டாக அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்குது ஆனால் சார் இந்த இடத்த விட்டு என்னால் மாற முடியலன்னு சொன்னேன் அப்போ அந்த கன்னி மூளை சரியில்லையே இந்த கன்னி மூளையை சரி செய்யறதுக்கு நான் என்ன சார் பண்ணுறது இப்படி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இந்த மாதிரி கன்னி மூளை சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் இப்படி இருந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தேன் அப்போ அவளுக்கு சொன்னது ஒரு விருட்சம் அதாவது வேப்ப மரம் இருந்தால் வேப்ப மரம் இல்லை உங்களால் முடிஞ்சால் என்ன மரம் கோயிலில் கொண்டு போய் வைங்க பில்வம் அந்த பில்வத்தை கொண்டு போய் வைங்க அதே மாதிரி பில்வக்காய் இருந்ததுன்னா அந்த பில்வக்காயை கொண்டு வந்து சந்தனம் குங்குமம் விட்டு முன்னாடி ஒரு சிவலிங்கத்தை வச்சுட்டு டெய்லி பூஜை பண்ணுங்க இந்த டெய்லி பூஜை பண்ணதை விபூதி அர்ச்சனை பண்ண விபூதி எடுத்துட்டு லாசாக தண்ணீர் கலக்கி அந்த ரூமில் வந்து தெளிச்சு விடுங்க நல்ல மாற்றங்கள் தெரியும்னு சொல்லியிருந்தேன் அந்த பிராய சித்தம் அப்படியே வாளுக்கு பெரிய பலிதத்தை கொடுத்தது இதுதான் இன்னைக்கு ஆன்மீக தகவல் ஒரு வீட்டில் நிறைய பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொன்னால் கன்னி மூலையில் தான் யதார்த்தமான பிரச்சனைகள் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைகள் இல்லைன்னா கன்னி மூளை இந்த கன்னி மூளைக்கு தென்மேற்குன்னு சொல்லுவாங்க இந்த தென்மேற்கு பகுதி பலம் இல்லாமல் இருந்தால் இந்த பிரச்சனைகள் யதார்த்தமாக இருக்கும் உங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கான்னு பாருங்க அது இருந்ததுன்னா தென்மேற்கு சரி செய்துக்கோங்க வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும் பில்வக்காயை கொண்டு வந்து சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணி அதை விபூதி எடுத்துகிட்டு தண்ணியில் கலக்கி அந்த ரூமில் தெளிச்சு விடுங்க பெரிய மாற்றங்களை கொடுக்கும் இன்னைக்கு அற்புதமான ஆன்மீக தகவல் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர் இப்போது இந்த விளக்கு பூஜை வச்சுருக்கோம் நிறையா பேர் பதிவு பண்ணியிருக்கேன் சென்னை சாலி கிராமத்தில் இந்த விளக்கு பூஜை கண்டக்ட் பண்ணியிருக்கோம் நிறைய பெண்கள் வந்து அதுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க 7397394829க்கு நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா நன்றி